ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்டப். அண்ட் இன்றைக்கு மெயினாக நம்ம பேட்மேனோட என்டையர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை நம்ம லைவ் ஆக்ஷன் மூவியாக வந்திருக்கு அண்ட் எது இதெல்லாம் நம்ம தமிழ் டப்லாம் அவைலபிளாக இருக்குது, அது ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோ நம்ம அப்படியே கவர் பண்ணிடலாம். வாங்க தேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்மேன் ஃப்ரம் 1966 தான். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நிறைய சீரீஸ்லாம் வந்திருக்கு அண்ட் மெயினாக ஆஃபிஷியலாக ஒரு மூவி ஆடம் 1966 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக த பேட்மேன் இதே நம்ம ஆடம் பேஸ் தான் வச்சிருப்பார் அண்ட் இது டோட்டலாக ஃபஸ்ட்டு சீரீஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா தி மூவின்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் பாப்புலாரிட்டி வைஸ் நல்லபடியாக ஹிட் ஆயிருந்தது அண்ட் ஐஎம்டிபிள்யூ இதுக்கு 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ திருப்பி இது ஃபுல்லாகவே ஆஸ் எ கலர்ஃபுல்லாக தான் இருக்குது அண்ட் மெயினாக இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் உரைக்கிறதுக்கேற்ற வந்து நம்ம பேட்மேன் காமிக்ஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் லைவ் ஆக்ஷனாக ஸ்டார்டிங் இனிஷியலாக இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வெறும் நம்ம இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது, தமிழ் டப்பில் கிடையாது. இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் என்ன ஒரு கிளாசிக்கல் ஃபன் காமெடி அண்ட் கிட்ஸ் கேட்டகரியாக தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் திரும்பியும் புதுசாக பேட்மேன் ஃப்ரம் 1989 மூவி திரும்பியும் உருவாக்கியிருந்தாங்க அண்ட் இதுக்கு ஐஎம்டிபியில் கூட 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் மெயினாக நம்ம தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ மெயினாக இந்த படத்தில் நீங்கள் என்ன பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மைக்கேல் கேட்டவன் தான் வந்து ஆஸ் எ பேட்மேனாக நடிச்சிருப்பார் அண்ட் என்டையர் ஒரு புதுசான திருப்பியும் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பேட்மேனோட ஆரிஜின் ஸ்டோரியும் அண்ட் ஜோக்கரை தான் மெயின் வில்லன் ஆட்டம் இதில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே ஆஸ் எ ஆக்ஷன் பேக் வைஸ் ப்ளஸ் நிறைய கொஞ்சம் கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அண்ட் மைக்கேல் கேட்டன் ஆஸ் யங்கர் வெர்ஷன் பேட்மேனா அதனால பார்க்கறதுக்கு நல்லபடியாக தான் இருந்தது. படம் பயங்கரமாக ஹிட் ஆயிருந்தது அந்த டைமில் அண்ட் அப்படியே பொறுமையாக நம்ம பேட்மேன் ஃபேன்ஸ் அப்படியே காமிக்ஸ்லேருந்து லைவ் ஆக்ஷனாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் உண்மையாக சொல்லணும்னா ஒரு நல்லபடியான டீசெண்டான சூப்பர் ஹீரோ கேட்டகரியான மூவி அந்த டைம்லேயே கிரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் திருப்பி நம்ம பேட்மேன் ரிட்டர்ன்ஸ் மூவி ஃப்ரம் 1992 தான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் என்ட ஒரு நல்லபடியான ஆக்ஷனான மூவியாக தான் மாறியிருந்தது. ஐஎம்டிபியில் கூட 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் இந்த படம் கூட நம்ம தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ திருப்பி நம்ம மைக்கேல் கேட்டவங்க ஆஸ் எ பேட்மேனாக தான் இருக்கார். ஆனால் உள்ளே நம்ம கேட்வுமேன், பெங்க்வின் அண்ட் இன்னும் நிறைய கேரக்டர்ஸோட நம்ம பேட்மேன் யூனிவர்ஸ் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பேட்மேன் ரிட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி தான் உள்ளே ஃபுல்லாக நம்ம பெங்குவினுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து சண்டை போடுவோம். ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம வர போகிற தான் பேட்மேன் மூவியில் கூட பெங்குவின் இருக்கார் அண்ட் அவரை பற்றி இன்னும் நல்லபடியாக தெரிஞ்சுக்கணுன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த படத்தை பார்த்து ரெஃபர் பண்ணலாம். அண்ட் மெயினாக கேட்வுமேன் பற்றி தான் இருக்காங்க. ஸோ அவங்களோ தான் இப்போ நம்ம வர அப்கமிங் பேட்மேன்லையும் இருக்காங்களா. ஸோ இவங்களாம் ரொம்ப ஒரு முக்கியமான எலிமெண்ட் என்ற நம்ம பேட்மேன் ஃபுல் யூனிவர்ஸ்லேயே. அதனால் திரும்பி அந்த டைம்லேயே இந்த படத்துலேயே ஒரு நல்ல ஸ்டோரி பிளாட் அண்ட் ஒரு நல்ல செக்மெண்ட்டோட கெத்தாக கொண்டு வந்தாங்க. ஆனால் காஸ்டியூம்ஸ்லாம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் இப்போ இருக்க காஸ்டியூம்ஸ் ஒரு நிறையவே சேஞ்சஸோடு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்மேன் ஃபார் ஒரு மூவி வந்தது 1995 என்டர் அகெயின் ஃபுல் ஆக்ஷன் பேக்காக தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேல் கேட்டன் இல்லாமல் நம்ம வேல் கிளிமா தான் இப்போ பேட்மேனாக வந்திருக்காரு. ஆனால் படத்தில் இன்னொரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் கேரி சார் தான் ஆஸ் எ ரிட்லரோட கேட்டன் நடிச்சிருப்பார். ஸோ அதே ரிட்லர் தான் இப்போ வரப்போகிற மூவியில் இருக்காரு. ஸோ ஆனால் இந்த ரிட்லருக்கும் இப்போ வரப்போகிற நம்ம மூவியில் இருக்க வில்லன் ரிட்லருக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டைமில் ஃபுல் ஒரு கலர்ஃபுல்லாகவும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த டைம் ஏதோ டார்க் இன்டென்ஸாக இருக்காங்க. ஸோ அது எப்படியோ மூவி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் டூ ஃபேஸோட கேட்டும் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. அவரும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான வில்லன் தான். ஸோ அகெயின் இந்த படம் ஆஸ் எ சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் போயிருக்கு. புது காஸ்டியூம்ஸோட அண்ட் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட்டோட கேத்தா தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஐஎம்டிபியில் இதுக்கு 5.4 அண்ட் இந்த படம் கூட நம்ம தமிழ் டப்லையும் அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பேட்மேன் அண்ட் ராபின் மூவி தான் ரிலீஸ் ஆகுது 1997 அகெயின் ஃபுல் ஆக்ஷனாக தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் திருப்பி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்ஜ் காலின் தான் வந்து ஆஸ் எ பேட்மேனாக நடிச்சிருப்பார் அண்ட் மெயினாக நம்ம அருணால் சார் கூட இதில் நம்ம மிஸ்டர் ஃப்ரீஸோட கேட்டாக வந்துருப்பாங்க. ஸோ என்டையர் படம் ஆஸ் எ கிரிட்டிக்ஸ் வைஸ் பயங்கரமாக டிசப்பாயின்மெண்ட்டாக மாறி இருக்கு. ஸோ ஐஎம்டிபியில் கூட 3.7 ரேட்டிங் தான் தந்திருக்காங்க அவுட் ஆஃப் 10 அண்ட் இந்த படம் நம்ம தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ மெயின் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலர்ஃபுல்லாகவும் அண்ட் ஃபுல் கொஞ்சம் கிட்ஸ் கேட்டகரியாக தான் கிரியேட் பண்ணிட்டாங்களா. அண்ட் அதனால தான் நிறைய பேருக்கு இந்த படம் அப்படியே சுத்தமாக பிடிக்காமல் போயிருக்கு. ஸோ அத்தனை டைம் நம்ம பேட்மேன் கேரக்டரும் சேஞ்ச் பண்ணி திருப்பியும் இந்த ஸ்டோரியில் வித்தியாசமாக கொண்டு வந்ததுனால இந்த படம் லைக் அவ்வளோவா டாப் லெவலாக போகாமல் அண்ட் ஒரு டோட்டல் டிசப்பாயின்மெண்ட்டாக மாறி இருக்கு. எதுக்கோ இந்த படம் இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அண்ட் மெயினாக நம்ம அருணால் சாரும் உள்ள மிஸ்டர் ஃப்ரீஸோட கேரக்டராக இருக்காரா அது நீங்கள் பார்க்காம இருந்தால் உதரவானா செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் தான் ஒரு கோல்டன் இயர் ஆஃப் பேட்மேன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா இங்கே தான் நம்ம பேட்மேன் பிகின்ஸ் ஃப்ரம் 2005 மூவி ரிலீஸ் ஆயிருந்தது அண்ட் வித் ஐஎம்டிபி கூட 8.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ நம்ம கிறிஸ்டோபர் நோலன் சார் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் அண்ட் நம்ம கிறிஸ்டியன் பேல் சார் ஆஸ்
பேட்மேன் அதுதான் இருக்கிறதுலேயே வேறு லெவலான ஒரு செக்மெண்ட்டாக மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும்போது லைக் இதுதான் இருக்கிறதுலே பயங்கரமாக மாறும், யாரும் அவ்வளோ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் 2005 படத்தில் நிறைய லைக் விஎஃப்எக்ஸ் சீன்ஸ்லாம் இருந்துருக்கு, நிறைய ஒரு கெத்தான ஒரு சினிமேட்டிக் ஃபைட் சீன்ஸோட செம்மையாக தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் அந்த டைமில் இந்த படத்தில் நம்ம கல்யாண் மோஃபி சாரும் உள்ளே இருப்பாரா. ஸோ படம் ஃபுல்லாக லைக் மாசாக தான் கிரியேட் ஆயிருக்கு அண்ட் நிறைய ஒரு ஆக்ஷன் பேக் அண்ட் இது வரைக்கும் சினிமேட்டிக் விஷுவல் இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ கேட்டகிரியான மூவி பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அண்ட் இதனால தான் இந்த படத்துக்கு நெக்ஸ்ட் பாட்டும் செய்யலாம் தான் வித் அப்டேட் டிசைட் பண்ணி நெக்ஸ்ட் பாட் கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்தது தான் நம்ம தி டார்க் நைட் மூவி. ஸோ என்டையர் ஹிஸ்ட்ரி ஆஃப் சூப்பர் ஹீரோ மூவிஸில் இதுதான் இப்போ கூட நம்பர் ஒன் இடத்துல இருக்குது. அது மெயின் காரணமே என்டையர் படத்தோட பிளாட் அண்ட் அந்த லெவலான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் தந்திருப்பாங்க. ஸோ 2008 தான் ரிலீஸ் ஆயிருந்தது அண்ட் ஐஎம்டிபிக்கு ஒரு 9.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் கூட ஆப்வியஸாக நம்ம தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ மெயினாக படத்தில் நம்ம ஜோக்கரோட கேரக்டர் ப்ளஸ் நம்ம கிறிஸ்டன் பேல்ஸ் பேட்மேனோட ஒரு டிஃப்ரெண்ட் லெவலான ஒரு செக்மெண்ட்டோட நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதே தான் என்டையர் ஒரு கிரைம் த்ரில்லரான ஒரு ஸ்டோரி உள்ள படத்தில் போட்டிருக்காங்க. ஸோ படத்தை அப்படியே பொறுமையாக மூமெண்ட் கிரியேட் ஆகிருக்கும் அண்டு நிறைய ஒரு மிஸ்ட்ரியஸான ஒரு திங் ஓடிட்டுருக்கோம் பின்னாடி. அண்ட் நம்ம பேட்மேனால் இது வந்து சால்வ் பண்ண முடியுமா முடியாது அந்த மாதிரி ஒரு கான்செப்டோடு தான் கெத்தாக கொண்டு வந்தாங்க. படத்தில் அகெயின் நிறைய இடத்துல விஎஃப்எக்ஸ் ஆன சீன்ஸ் இருக்குது. மெயினாக நம்ம பேட் மொபைல் அண்ட் அவரோட அந்த பைக் எல்லாமே பயங்கர மாசாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதனால தான் படம் செம்ம ஹிட் ஆயிருந்தது. அண்ட் லைக் பேட்மேன் ஃபேன்ஸ் ஏற்கனவே அவ்வளோ வருஷமாக நல்லா என்ஜாய் தான் பண்ணிட்டுருக்காங்க, ஆனால் இதுக்கப்புறமா தான் சீரியஸாக ஒரு உண்மையான ஒரு பேட்மேன் எபிக் லெவலில் பார்த்து வேறு லெவலில் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே இதில் தான் நெக்ஸ்ட் நம்ம த டார்க் நைட் ரைசஸ் மூவிக்கு ஒரு ரிலீஸ் ஆயிருந்தது 2012 தான். அகே நம்ம கிறிஸ்டியன் பேல் தான் திருப்பி பேட்மேனாக இருந்திருப்பார். அண்ட் இந்த படம் நம்ம டாம் ஹார்டி சாரும் வந்திருப்பாங்க ஆஸ் எ பேனோட கேரக்டராக அண்ட் அவர் தான் மெயின் வில்லனாக இருப்பார். ஸோ என்டையர் மூவி அகெயின் திருப்பி நம்ம கௌதம் சிட்டி மேலே சம பெரிய அட்டாக் அண்ட் அதுலேருந்து நம்ம பேட்மேன். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட், எல்லா சூப்பர் ஹீரோஸுமே எப்போவுமே நம்பர் ஒனில் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதே தான் நம்ம பேட்மேன் இதில் பயங்கரமாக அடி வாங்கிடுவார். ஸோ டோட்டல் ஒரு திரும்ப ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இருக்கும் அண்ட் அவர் அது லைக் அந்த நீங்கள் என்டைய மூவி பார்க்கும்போது அது உங்களுக்கு அந்த பவர் அண்ட் அந்த ரேஜை நீங்களும் ஃபீல் பண்ணலாம். அண்ட் இந்த படத்துலையும் கேட்மேன்லாம் வருவாங்க அண்ட் ஒரு என்டைய டிஃப்ரெண்ட்டான ஒரு சினிமாடிக் விஷுவலோட தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட்டில் என்டைய சிட்டியே அப்படி ஃபுல் டெமாலிஷ்டு தான் ஆயிருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு ஐஎம்டிபிக்கு ஒரு 8.4 அண்ட் நம்ம ஆஃபீஸாக தமிழ் டபுளையும் அவைலபிளாக தான் இருக்குது. ஹைலி ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேட்மேனோட டார்க் நைட் த்ரிலாஜி கலெக்ஷனை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரம் 2005 2008 அண்ட் நெக்ஸ்ட் 2012 இதுதான் இருக்கிறதுலே ஒரு கோல்டன் எபிக் லெவல் ஒரு என்டைய பேட்மேன் பீரியடா மாதிரி இருக்கு. அண்ட் என்ன கூட பர்சனலா கேட்டீங்கன்னா இதுதான் இருக்கிறது பெஸ்டான ஒரு சூப்பர் ஹீரோவான த்ரிலாஜி கலெக்ஷன். அண்ட் இதுக்கப்புறமா தான் வந்தது நம்ம பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு. ஸோ 2016 தான் ரிலீஸ் ஆயிருந்தது அண்ட் மெயினாக நம்ம பென் அஃப்ளிக்ஸாக தான் இல்லை நம்ம பேட்மேனாக வந்து நடிச்சிருந்தார். ஸோ படத்துக்கு ஐஎம்டிபியில் 6.5 அண்ட் நம்ம ஆஃபீஸாக தமிழ் டபுள்யூ அவைலபிளாக தான் இருக்குது. ஆஸ் ஏ லைக் பேட்மேனோட ஃபேனாக இருந்து இந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் கிறிஸ்டியன் பேல் தான் திருப்பி பேட்மேன் அவர் எதிர்பார்த்துருந்தேன், ஆனால் அவரோட அந்த ஏரா ப்ளஸ் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்ம பென் அஃப்ளிக்கோட என்டைய பேட்மேன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருந்தது. அண்ட் வித் நம்ம டேரக்டர் ஜாக் ஸ்னைடர் சாரோட வெர்ஷனோட தான் ஃபைட் ஆப்வியஸாக நல்லபடியாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு எப்பிக்கான நம்ம பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேனோட ஃபைட் சீன் அண்ட் ஃபைனல் ஷோ டவுன் இருக்கிறதுலே டிஃப்ரெண்ட் லெவலாக இருந்தது. ஆஸ் அ சினிமேட்டிக் வைஸ் இந்த படத்தை பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன். அண்டு என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா அகெயின் ஒரு நல்ல மூவி தான், டெஃபினட்டாக நீங்கள் பார்க்காம இருந்தால் மஸ்ட் வாட்ச் பாருங்கள். ஆஸ் அ சினிமேட்டிக்காக நீங்கள் அந்த என்டையர் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் நம்ம ஜஸ்டிஸ் லீக் மூவிக்கு ஒரு 2017 தான் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இது நம்ம டேரக்டர் ஜாக் ஸ்னைடரோட வெர்ஷன் கிடையாது, ஏன்னா அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க திருப்பியும். ஆனால் இது வந்து மெயினாகவே ஜஸ்டிஸ் லீக் 2017 ஆஸ் ஏ லைக் கிரெடிட்ஸ் வைஸ் அவ்வளோ ரொம்ப ஹிட்லாம் ஆகல, ஆனால் ஒரு நார்மலான நல்ல மூவி தான். அண்ட் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழ் டபுள்யூ அவைலபிளாக தான் இருக்குது. ஐஎம்டிபிக்கு ஒரு 6.1 அண்ட் என்டைய நம்ம பேட்மேன் இப்போது என்டைய ஜஸ்டிஸ் லீக் இப்போ தான் ஒன்றா வந்து கொண்டு வருவார். அண்ட் மெயின் எலிமெண்ட்டே நம்ம சூப்பர்மேன் தான். ஸோ சூப்பர்மேன் இல்லாமல் கொண்டு வந்து ஃபைனலாக திரும்ப சூப்பர்மேனை சேர்ப்பாங்க, அது என்டைய மூவியோட பிளாட் பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் பர்சனாக என்ன கேட்டீங்கன்னு கூட ஒரு நார்மல் ஆவரேஜான ஒரு சூப்பர் ஹீரோ மூவியாக தான் மாறி இருக்குது. அப்படியே மைண்ட் ப்ளோயிங் எல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு நார்மலான ப்ளஸ் ஜஸ்டிஸ் லீக் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் ஆக்ஷன்
எக்ஸ்டென்ட் சினிமேட்டிக்காக அதுவும் நம்ம டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இம்பேக்ட் தான் இந்த படத்தில் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருந்தது. அண்ட் ஃபைனலி நம்ம ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீகோட கேட்டகரி திருப்பி நம்ம 2021 தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் அந்த ஒரு இம்பேக்ட் ஃபீல் ஆகலன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த எல்லாத்தையும் அப்படியே பயங்கரமாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த படத்துலையும் கொண்டு வந்தாங்க. ஆப்வியஸ்லி அந்த படத்தோட அப்படியே தான் வந்து லைக் ரீமேக்குன்னு கூட சொல்ல மாட்டேன், அதே படம் தான். ஆனால் அதில் சில எக்ஸ்டெண்டடான சில கட்ஸ்லாம் திருப்பியும் புது புதுசான எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு சில ஆல்டர்னேட்டிவான ஒரு ஸ்டோரியும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் கிளைமேக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அண்ட் இதுலேயும் கிளைமேக்ஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே தந்தனி மூவின்னு தான் சொல்லுவேன். ஸோ அது ஒரு வேற ஒரு செக்மெண்ட்டு. இந்த நம்ம ஜாக் ஸ்னைடர்ஸோட ஜஸ்டிஸ் லீக் டோட்டல் டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட். அண்ட் மெயினாக நம்ம மேன் ஆஃப் ஸ்டீல் தான், நம்ம சூப்பர் மேனோட ஒரு ரேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரேஜை ஃபைனல் மூமெண்ட்டில் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆஸ் அ சினிமேட்டிக் விஷுவல் வைஸ் இந்த படத்தையும் எப்போவுமே தேட் ஜாக் ஸ்னைடர்னாலே வந்து அந்த ஒரு சினிமேட்டிக் விஷுவல் தான் நீங்கள் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அதே தான் இந்த படத்தில் பார்த்து செம்மையாக ஃபீல் ஆயிருந்தது. அண்ட் பேட்மேனோட எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட் இருக்குன்னு கூட படத்தில் நல்லபடியாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அது அவ்வளோ மிஸ் ஆயிருந்தது. ஸோ இது டேட்டா நம்ம ஜஸ்டிஸ் லீக் டூன்னு சொல்லக்கூடாது, அதனால இது ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு வெர்ஷனு. அண்ட் இது லைக் டோட்டல் 4 hours ஆன டியூரேஷன், பார்க்காம இருந்தால் மஸ்ட் வாட்ச் பாருங்க. ஆனால் வெறும் நம்ம இங்கிலீஷில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, இன்னும் நம்ம தமிழ் டபுள் வரணும் சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, அதனால் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தால் டேட்டா நீங்கள் இங்கிலீஷ்லேயே பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி நம்ம தி பேட்மேன் ஃப்ரம் நம்ம ராபர்ட் பேட்டின்சன் தான் கொண்டு வராரு. ஸோ படம் ஃபுல்லாக இப்போ தான் ரிலீஸ் ஆகும் நம்ம 2022. அண்ட் இப்போ ஐஎம்டிபியில் 8.9 கிட்டத்தட்ட ரேட்டிங் தந்திருக்காங்க. இது அப்படியே வேரி ஆகிட்டு இருக்கும், ஏன்னா இப்போ தான் மூவி ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் பேட்டின்சன் திரும்பியும் பேட்மேனோட வராரு. அண்ட் இப்போ சொன்ன எல்லா லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா பேட்மேன் யார் யார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காங்க. அண்ட் எல்லாத்துலேயும் வேறு வேறு செக்மெண்ட்டோடு இருக்குது. ஆனால் இந்த வாட்டி இந்த படத்தில் பேட்மேன் இது வரைக்கும் வந்து எல்லாம் பார்ட்ஸோட லைக் எல்லா ஆக்டர்ஸோட டோட்டல் டிஃப்ரெண்ட்டாகவும் அண்ட் ஒரு டார்க்கர் வெர்ஷன் ஆன ஒரு பேட்மேன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்கிட்ட விஜிலாண்டின்னு சொல்லலாம், ஏன்னா ஃபுல் ஆஃப் ரேஜ் அண்ட் ஒரு டார்க்கர் வெர்ஷன். ஸோ அவர் டோட்டல் நல்லவர்னு சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த யூனிவர்ஸ் எல்லாமே டோட்டலாகவே டார்க்காக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய லைக் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா ஸ்டோரிஸோட இது டோட்டல் ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு பேட்மேன் வெர்ஸு. அண்ட் இது கன்ஃபார்ம் பண்ணியும் சொல்லிட்டாங்க நம்ம டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட இதெல்லாம் லிங்கே ஆகாது, அதனால் இதோட என்டையர் ஸ்டோரி வேறு மாதிரி உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது டோட்டலாகவே ஒரு வேறு ஒரு யூனிவர்ஸே நீங்கள் நினச்சிக்கலாம். அண்ட் அதனால தான் இந்த படத்தோட ஹைப் அண்ட் ஸ்கோர் டோட்டல் வேறு மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ப்ளஸ் டேரக்ஷன் சினிமேட்டிக் விஷுவல் எல்லாமே படத்தில் போட்டிருக்காங்க. அதனால டெஃபினட்டாக சொல்கிறேன் இந்த படத்தை பார்க்க வந்தால் ஃபஸ்ட்டு தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணி அப்படியே பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ கைஸ் இதை என்ட்டு நம்ம பேட்மேன் மூவிஸோட ஃபுல் ஹிஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம், ஃப்ரம் 1966 அண்ட் இப்போ நம்ம 2022 இருக்கிற எல்லா பேட்மேன் மூவிஸும் நம்ம இதில் எடுத்துருக்கோம். ஓன்லி லைவ் ஆக்ஷன் சினிமேட்டிக் தான், என்ன என்ட கார்ட்டூன் அனிமேட்டட் வைஸ் போனோன்னா எக்கச்சக்கமான மூவிஸ் இருக்குது. ஸோ டிசி பாட்டன் அனிமேட்டட்ஸ் கூட நிறைய போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அப்படியே ஃபுல்லாக லைவ் ஆக்ஷன் சினிமேட்டிக்காக தான் எடுத்துருக்கோம். மேக்ஸிமம் எல்லாமே நம்ம தமிழ் டப்பில் இருக்குது, எக்ஸப்ட் 2 மூவிஸ் தான். அண்ட் இதே நம்ம சேனல் ஏதோ கெத்துக்கேத்தான ஹாலிவுட் அப்டேட்ஸோட தினமும் நம்ம சேனல் வீடியோ போட்டு தான் இருப்போம். மெயினாக உங்களோட ஃபேவரட்டான பேட்மேன் யார் ப்ளஸ் எந்த பேட்மேன் மூவியை பார்த்து நீங்கள் வந்து அப்படியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணாமல் வந்துடாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணிருங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணாமல் வந்துடாதீங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.